என்னுடைய அனுபவத்தை கேட்கறீங்களா? அந்த நாவல் எழுதுவதற்காக உங்களுடைய அனுபவம். வல்லிசை அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை தான் அந்த நாவல வலியுறுத்தணும்னு நான் நினைச்சேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அடையாள அரசியல் அல்லது ஒரு அடையாள பார்வை என்பது உலகம் முழுக்கவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்க தமிழகத்துல தலித்துகள், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக குறிப்பாக தலித்துகள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே பறை வாசிக்கிறவர்கள், பறையடிப்பவர்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து தவறான கருத்து. தலித்துகளில் எல்லோருமே பறை அடிப்பவர்கள் கிடையாது, எல்லோருக்குமே பறையடிக்க தெரியாது. அது ரொம்பவும் முக்கியமான வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, தலித்துகளில் மட்டுமே பறையடிக்கிறவர்கள் இல்லை, வேற சாதிகளில் இருந்தும் பறையடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு இசைக்கருவி, யாருக்கெல்லாம் அதில் வாசிப்பதற்கு இசையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பறையை வைத்து ஒரு சமூகத்தை பிராண்ட் பண்றாங்கல்ல, நேம் பண்றாங்க, காயின் பண்றாங்க, அது வந்து தலைவர்களுக்கு பிடிக்கல. அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்த காலகட்டத்தில் 1942 ஆல் இண்டியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்றை வந்து அவங்க தொடங்குறாங்க. அதை வந்து ஊர்ல மக்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபெடரேஷன் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இப்ப அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்று கருத்துக்களை முன் வச்சு வேலை செஞ்சாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில். அது என்ன கருத்து? நான் ஒன்று, பறை அடிக்க கூடாது. ரெண்டாவது, மாடு செத்து போச்சுன்னா அதை வந்து யாரும் எடுத்து சாப்பிட கூடாது, அதை எடுத்து போயிட்டு புதைக்கணும், அதுவும் இவங்க போய் புதைக்க கூடாது. மாட்டுக்கு உரிமையாளர் யாரும் அவரை எடுத்து போய் அதை வந்து புதைச்சது. மூணாவது, சாவு சொல்லவோ குழி வெட்டவோ போகக்கூடாது. அப்ப இந்த மூன்று வேலைகள் வந்து அந்த சாதிய தனத்தை சமூகத்தில் இருந்துவதாக இருக்கிறது, எனவே இதை ஒழிக்க வேண்டும்னு அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. இந்த வரலாறு வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்படவே இல்லை. அது முக்கியமாக வேலூர் மாவட்டத்தில் அதற்கான போராட்டங்கள் நடந்திருக்கிறது. திருப்பத்தூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வாணியம்பாடியில 1000 பறைகளை எரித்திருக்கிறார்கள் ஊர்வலமாக வந்து. அந்த கூட்டத்திற்கு தந்தை பெரியார் தலைமையேற்றிருக்கிறார். இதெல்லாம் வந்து வரலாறு. அப்ப இந்த வரலாறை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நாவலை எழுதுவதற்கான என்னுடைய நோக்கம். அந்த எழுதுறதுக்கான அனுபவம் என்பது நான் அந்த மனிதர்களோடவே வாழ்ந்தேன், அந்த பெரியவர்களோட போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோட எல்லாம் நான் வந்து வாழ்ந்திருக்கிறேன், அவர்களோட பேசியிருக்கிறேன், அவர்கள் எனக்கு உறவுமாக இருக்கிறார்கள். எனவே அந்த அனுபவம் ஒரு வகையில் என்னுடைய அனுபவமாகவும் இருக்கிறேன், என்னுடைய மூதாதையினுடைய அனுபவமாகவும் இருக்கிறது. அதை நான் எழுதணும்னு நான் நினைச்சேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க எத்தனையோ மொழி நடை இருக்கு, நம்ம சூழலோட மொழி நடையே எழுதுறதுக்கான காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நம்ம வந்து கதையை அங்கத்திலிருந்து கொண்டு வர முடியாது. நீங்க உங்களோட வாழக்கூடிய மக்கள்லாம் நீங்க வந்து கதையாக எழுதணும், அவருடைய அனுபவத்தை தான் நீங்க வந்து எழுத போறீங்க, அல்லது உங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை எழுத போறீங்க, அல்லது நீங்க பார்த்த அனுபவங்களை எழுத போறீங்க. அப்படி எழுதுகிற போது அவர்கள் எந்த மொழியை பயன்படுத்துகிறார்களோ அதை எழுதுவதுதான் நியாயமானது, நேர்மையானது. லாஜிக் இருக்கு இல்லைன்றதால நான் வந்து பேசவே வரல. அவர்கள் பேசுகிற மொழியை நீங்கள் பயன்படுத்தி எழுதுவதுதான் அந்த கதைக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் நான் அவருடைய மொழியை என்னுடைய கதையிலே பயன்படுத்துறேன். வல்லிசை நாவல்ல சொல்லியிருக்கீங்க, தகுந்தப்பட்ட ஒரு கடைக்கு போவான் அந்த பையன். அப்போ உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, நீ போய் அந்த சாக்கடை இருக்கும், அங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் போக ரொம்ப கஷ்டப்படுவான். அதே நீங்க இன்னொரு இடத்துல பயன்படுத்துங்க, அவங்க அப்பா வந்து கடைக்கு போறாரு, நான் காசு கொடுக்குறேன்டா எனக்கு சாப்பாடு போடு. அப்ப அந்த உயர்வு அந்த பையன் மனசுல ஒரு நம்ம அப்பா இப்படி இருக்காரு, நம்மளும் போராடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க.
அந்த ரெண்டு கருத்துக்கும் வச்சுக்கான காரணம் முக்கியம். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான். எல்லா காலகட்டத்திலுமே மக்கள் வந்து அடிமையாகவே இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுட்டே இருப்பாங்களா? என்னதான் வந்து வீட்டில் கணவன்ட்டு அடி வாங்குற ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, கூட நீயும் உங்களுடைய நீ கண்ண தாலியும் கயக்கு போட்டு போயினே இருப்பேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட அந்த புரட்சியை வந்து நீங்க கத்துக்கணும். அவர்கள் வந்து ரொம்ப சரிசமமா பேசுவாங்க, வாடா போடான்னு பேசுவாங்க, போடா நீயும் தாலியும் போடா என்னடா நீ அப்படின்னு பேசுவாங்க. பாமாவுடைய ஒரு கதை இருக்கு, சிறுகதை. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடும், சண்டை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா மூணு குழந்தைங்க நேரம் கூப்பிட்டு வந்து அவங்கிட்டே விட்டுருவாங்க, டேய் இதை நான் மட்டுமா பெத்தேன், நீ தான் பெத்த, ஒழுங்கா நீ பாத்துக்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. ஊரெல்லாம் பேசும், இவளுக்கு என்ன கல்யாணம் செய்யணும், குழந்தைய விட்டுட்டு போறாள், எவ பேசுறாடா அவங்க போய் பார்த்துருக்காங்க குழந்தைய, நான் பார்க்க மாட்டேன் இப்படி எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த துணிச்சல் இருக்குதுல்ல, இது வந்து எதிர்குரல், இது எல்லா மட்டங்களிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது, வகுப்பறையில் இருக்கிறது. பாத்தியா திட்டின உடனே ஒரு மாணவனும் மாணவியை எப்படி பார்க்கறதுன்னு வச்சு கோபத்தோட வார்த்தையை விடாம, அது ஒரு எதிர்ப்புணர்வு தானே, இன்னும் அவங்க வார்த்தையை தான் விடல. அல்லது அப்பா திட்டும் போது சும்மா இப்படியே பேசுறதுன்னா அது சரியிருக்காது, ஒரு பேசாம வச்சுக்க, அது எதிர்ப்புணர்வு தானே. அப்ப எதிர்ப்புணர்வு உள்ளவர்களும் ஒடுக்குமுறைகளோடு அந்த சமூக இயற்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அது ரெண்டுத்தையும் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் அந்த காட்சியை நான் வைத்தேன். அப்புறமா அந்த நாவல்ல அந்த பாத்திரம், அந்த அப்பா பாத்திரம் என்பது ஒரு போராட்டவாதியாகவும் இருக்கிறார், அவரை வந்து அப்படிதான் நடந்துக்க முடியும், எனவே அது இயல்பாகவும் அது இருந்தது, அது ஒரு வரலாறு கூட. அந்த அடிப்படையில் தான் நான் அதை வச்சேன். நிறைய சொல்லாடல்கள் பயன்படுத்திருக்கீங்க, நீங்க அவங்க கூட வாழ்ந்துட்டு அந்த சூழலை பத்தி சொன்னீங்க, பொதுவாக என்னுடைய நாவல்கள் சிறுகதைகள் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து வட தமிழ்நாட்டில் பேசக்கூடிய சொற்கள், ஆம்பூர்ல பேசலாம், அது திருப்பத்தூர்ல கூட பேசலாம். ஒரு எழுத்தாளனாக எனக்கு வந்து எப்பவுமே நான் கான்சியஸா இருப்பேன், எளிய மக்களோட நான் அதிகமாக பேசுவேன். என்ன ஒரு பாட்டி போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நானே வழியே போய் பேசுவேன், அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, அது உடனே என் மனசில் நான் பிடிச்சிப்பேன். அப்போ நம்ம பகுதியில் வட தமிழகம் என்று சொல்லக்கூடிய, தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் புழங்கக்கூடிய மொழி தான். ஆனால் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்லாங்ன்றது ஒரு 10 கிலோமீட்டருக்கு மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க மொழியில் அறிஞர்கள். இப்போ இங்க பேசுற ஸ்லாங் வந்து வாணிபாடியில கொஞ்சம் மாறும், வாணிபாடியில பேசுற ஸ்லாங் வந்து வேறு கொஞ்சம் மாறலாம், ஆனா சில சொற்கள் யூனிக்காக இருக்கும், அதை நான் என்னுடைய கதைகளில் நான் பயன்படுத்துறேன் கூடுமானவன். நினைக்கிறேன் ஆனால் நண்பர்களே, எல்லா ஆண்களும் ஒன்று
ஆண்கள் எல்லா பெண்களும் ஒன்றல்ல, மனம் மாறுபடுகிறது. எனவே அதை இட் டிட்டர்மைன்ஸ் யுவர் மைண்ட், உங்களுடைய மனம் தான் அதை தீர்மானிக்கிறது. நான் தீவிரமான ஒரு ஆணாக இருந்திருந்தால் ஒருவேளை நான் வந்து தார்மீக என்ன நடந்ததோ அப்படித்தான் அந்த ஆணாக தான் நடந்து கொண்டிருப்பேன். ஒருவேளை கொஞ்சம் மெச்சூர்டா இப்போ இருக்கிற அழைப்பிரியனாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் வேறு மாதிரியாக தான் நான் நடந்து கொண்டிருப்பேன். ஒன்று ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறேன்னா சரி. அப்புறமா முதல் எழுதுகிற போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்றது, நான் முதலில் எழுதியது இன்றைக்கு படித்தால் ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது, ஆனால் பரவாயில்லையே இப்படி எழுதியிருக்கிறவன் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஒரு பால் கறக்கிறவன் ஒருத்தர் வந்துட்டு இருப்பான், ஒரு வீட்டுக்கு மாடு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க பொம்பளை. அந்த வீட்டில் இருக்கிற ஆண் வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அவன் எப்போ பாரு பத்திர பாக்கு போட்டுக்கிட்டு புகலையும் எல்லாரும் போடுவான், ஒரு மாதிரி சாக்கு ஒழிஞ்சு ஒழிக்கிட்டு எப்போ பாரு நடக்கிறியே வேலை செஞ்சுட்டு இருப்பான், வீட்டில் அவன் இருக்கவே மாட்டான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த பால் கறக்கிறவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு உறவாயிருக்கும். பஞ்சாயத்து போட்டுவாங்க, அப்போ பஞ்சாயத்தில் அவங்க கூப்பிட்டு வந்து நிறுத்துவாங்க. இவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கும், அப்போ அவன் வந்து திட்டுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், இல்லை என் மனைவி நான் வந்து ஏற்றுக்கிறேன், அவள் தப்பு பண்ணாடா இல்லையான்னு நான் தான் சொல்லணும், நீங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னா கூட வந்து நீ போக்காந்தவன இந்த மாதிரி பண்றியாடா அப்படின்னு சொன்னோம்னா அவன் தனிப்பட்ட முறையில் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், இல்லை அவளுக்கு கொடுக்குற தண்டனை ஒருவேளை உண்மையாக இருந்தால் இதுதான் நான் அவளுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். இப்படி ஒரு கதை, இதுதான் நான் முதன் முதலில் எழுதிய ஒரு கதை. வேலூர்ல இதய முரசுன்ற ஒரு பத்திரிகையில் இது வந்து வெளிவந்தது. அப்போ எந்த மனநிலையில நான் எழுதுவேன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு சமத்துவ சிந்தனை வரணும் அப்படின்னு சொல்ற எண்ணத்துல ஒரு கல்லூரி படிக்கிற போது எழுதப்பட்ட ஒரு கதை அது. தொடக்கத்தில் எழுதுகிற போது ரொம்பவும் பரவசமாக இருக்கும் கதை எழுதுறோம், ஒரு விஷயத்த வந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லி. எப்படி உங்களுடைய வயதில் வந்து ஒரு பரபரப்பு, ஒரு வெட்கம், ஒரு பதட்டம் வருது இல்லையா, ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க உன்னை வந்து அனுபவிக்கவே முடியாது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காங்க. அந்த விஷயம் வந்து முதல்ல எழுதுகிற போது எனக்கு இருந்தது, இப்ப அப்படி இல்லை. நான் வந்து ஒரு வரி எழுதுனா அதை பத்து முறை படிக்கிறேன், இப்ப திரும்ப திரும்ப திருத்துறேன், ஆனா அப்ப அப்படி இல்லை. அப்ப ரொம்பவும் ஒரு பரவசம் இருந்தது கதையில எழுதுகிற போது. இப்படிதான் இருப்பாங்கன்னு நான் எந்த கதையிலுமே சொல்லல, இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரி ஓகே. பொதுவாக தலித் சமூகத்தை பத்தி என்ன மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத என்ன அந்த கம்பியினுடைய கேள்வியிலிருந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை, பாரதியார் தொடங்கி எழுதியிருக்காங்க. பாரதியாருடைய முதல் கதை இருக்கிறத அந்த கதை சிறுகதையே வந்து என்ன மாதிரியான ஒரு டோனோட அவர் எழுதியிருப்பார்னா, டிப்பிக்கல் RSS ஆட்களுடைய ஒரு டோன்ல வந்து அந்த கதையை எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதுவார்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் சாதி இந்துக்கள் தான். அவர்களை வந்து முதல்ல கோம அம்சம் சாப்பிடாம தடுக்க வேண்டும், தடுத்து அவர்களை இந்து பெல்டோட வந்து அரவணைச்சுக்கணும். அப்படி அரவணைச்சுக்கிட்டா அவன் வந்து வேற மதத்துக்கு போக மாட்டான், கிறிஸ்தவத்து போய் இஸ்லாமுக்கெல்லாம் போக மாட்டான். இந்த டோனியே அவர் வந்து எழுதியிருக்கிறார் பாரதியார் தன்னுடைய கதையை. இது தொடர்கிறது. பொதுவாக ஒரு பொது பார்வையில என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, தலித்துகள் எல்லாம் கருப்பானவர்கள், அப்புறமா அவர்கள் அழுக்கானவர்கள், குளிக்க மாட்டார்கள், திருடுவார்கள், நிறைய பொய் பேசுவார்கள், நிறைய மனைவி கூட வச்சிருப்பாங்க அல்லது வந்து கீப் வச்சிருப்பாங்க, அப்புறம் அழுக்கான ஒரு சூழல்ல இருப்பாங்க, அப்புறம் ஏமாத்துவாங்க. இப்படியான கருத்துக்கள் எல்லாம் நிறைய வந்து கதைகள்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா என்ன கேட்டா அதெல்லாம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களை போல மேன்மையான மக்கள் சமூகத்தில் யாருமே கிடையாதுன்னு உறுதியா சொல்வேன். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு எண்ணத்தையும் கருத்தையும் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. நீங்க அடுத்த கட்டத்தில் ரொம்ப சாதாரணம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த அந்த கிராமங்கள்ல பிடிக்கலையா
சரி நீ விருப்பப்பட்டவங்க கூட போய் வாழ்ந்தது. அப்படியானது பஞ்சாயத்து என்ற முறையே எல்லோருக்குமான ஒரு ஜனநாயக பூர்வமான முறைதான். நீங்க எத்தனை பேர் பஞ்சாயத்துல, இப்போ பஞ்சாயத்து நடக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு 20-25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நீங்க பஞ்சாயத்துல பாத்துருந்தீங்கன்னா எல்லாருமே பேசுவாங்க. அப்கோர்ஸ் அங்க வந்து பெண்களுக்கு பேசுவதற்கு இடமில்லைனாலுமே கூட அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் வந்து பேசுவாங்க. அதுல ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அவர்கள் மிக வெள்ளத்தியாக இருந்தார்கள். அவர்கள் அழுக்காக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் கடுமையான வேலை வாங்கப்பட்டு ஓயாமல் ஓய்வு ஒழிச்சலே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் தான். அவர்களுக்கு உணவு கிடைக்கல. மற்றபடி அவருடைய கேரக்டர் வைஸ் சொல்றதெல்லாம் வந்து எல்லா ஆண்களுக்கும் இருக்கிறது தான். செகப்பார்க்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்றது உண்மையா என்ன? அவன் தான் அதிகமாக பொய்யே சொல்லுவான். அந்த பொய்யை வந்து எழுதி வச்சிருவான். ஓ எத்தனை சாஸ்திரம் அப்படின்னு எழுதி வச்சிருவான். இந்த வேலையை அவன் வந்து செஞ்சிருவான். அப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் இயல்பான அவர்களுடைய தன்மையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் மீது இழைக்கப்படக்கூடிய அந்த ஒடுக்குமுறைகளை அவர்கள் எதிர்க்க வேண்டும், போராட வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய கதைகளை நான் எழுதியிருக்கிறேன். அதை வந்து நேர்மறையாக என்னுடைய கதைகள் பார்த்திருக்கின்றன. அதாவது அதான் கவுண்டர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இன்னொருவர்கள் இன்னும் சொல்ல போனால், இன்னும் அந்த தம்பி கேட்கிற கேள்விக்கு நேரடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன கேட்டா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னும் தங்களுடைய தங்கள் மீதான அந்த அடிமை தடையோ அல்லது அடக்குமுறையோ ஏற்றுக்கொண்டதற்கு தேவையில்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கு. ஒரு சாமான ஒரு தரம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே அந்த அதிகாரத்தோட அந்த கடைசி வந்து ஒரு சம்மன் வரும். அந்த நாவல் வந்து அதில் தான் முதல்ல தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தொடங்கிட்டு அது வந்து ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு போய் முடியும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் முடியும். அதில் வந்து இந்த தலசினார் நான் எங்கே வந்து அப்போ அந்த அலுவலகத்தை பார்த்தோன்னு கேட்பேன், ஐயா என்ன அப்படின்னா அதிகாரத்துவத்தை நீங்கள் வந்து அந்த கதையை எழுதிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த நாவல் மூலமாக ஒரு அதிகாரிகளுக்கும் ஒரு சாமானியங்களையான ஒரு பிம்பத்தை நீங்கள் ஏற்படுத்துறதை எனக்கு உள்ள தோன்றையா, ஒரு அதிகாரினாலே ஒரு ஆதிக்கத்தோடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உங்களுடைய மனநிலை வந்து அந்த நாவலை திணிக்கிற மாதிரி எனக்குள்ள தோணுது. ஏன்னா எத்தனையோ ஒரு சிறந்த அலுவலர்கள் வந்து நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து முன்னெடுத்து வைக்கிறீங்க, அது ஏன் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ சிறந்த அதிகாரிகளை நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். எத்தனை அதிகாரியை பார்த்திருக்கிறோம் எண்ணிக்கையில சொல்லாமா? இப்ப எங்க ஊர்ல வந்து டிஓ அவங்க ஒரு பெண் அதிகாரி இருந்தாங்க. அவங்க வந்து மத பேர் காலத்துக்காக வந்து போயிட்டாங்க. பட் அவங்க பயிர் கட்டு அதெல்லாம் இப்ப வந்து ஆதரவு சொன்னாங்க இல்லையா, அப்ப வந்து அவங்க போயிட்டதுனால நரவத்தில் வந்து சப்சிடா போனாங்க. அவர் வந்து மக்கள்கிட்ட எந்த ஒரு அந்த கையுறு எதுவுமே வாங்காம எல்லாருக்கும் ப்ரெசென்டேட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க இல்லையா. அவரை கூட நான் எக்ஸாம்பிள் இருக்கேன். அதான் அப்படி நீங்க வந்து சொல்றதா இருந்தா ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்ல முடியும். வாங்கி கிழிச்சு போட்டுருக்காரு துப்பத்தொட்டியில.
கொடுக்க வர மாற்றுத்திறனாளி. அப்ப அவர் கணக்குல வந்து கேட்கிறாரு, நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்கீங்கன்னா கொடுத்துருக்கையா, ஆனா வேலை நடக்கல. அப்ப மிக கடுமையான வார்த்தைகளை கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வந்து திட்டுற. அந்த துறையில் இருக்கிற உயர் அதிகாரியினுடைய வாயிலிருந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அரச எந்திரம் என்பது ஒடுக்குகின்ற ஒரு எந்திரமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் வேலை நடக்கும் நினைக்கிறாங்க. இதை நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய பெற்றோர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. உங்களுடைய அப்பா அம்மா சொல்ல கேட்டிருக்கலாம், உறவினர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம். அதை நான் மிக கடுமையாகவே அனுபவிச்சிருக்கிறேன். அந்த நாவல் எழுதுறது என்னுடைய சொந்த கதை தான். நான் ஒரு கேள்வி கேட்க போய் என் மேலேயே அவங்க வழக்கு போட்டு 2.5 வருஷம் நான் வந்து போர்ச்சு கலைஞ்சிட்டு இருந்தேன். இப்படித்தான் அரசு எளிய மக்களின் பால் நடந்து கொள்கிறது. அது மாற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அது கொஞ்சம் சில பேரால் மாற்றம் அடைகிறது, நான் இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய அரசு சில மாற்றங்களை முன்னெடுத்திருக்கிறது. சில உண்மையிலேயே சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளாக இருக்கிறார்கள். என்னுடைய இன்னொரு அனுபவத்தை நான் சொல்றேன், கீழிருந்து மேல போக போக அதிகாரம் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அங்க வேற மாதிரியான அதிகாரங்கள் செய்கிறாங்க. ஆனா கீழே வர வர ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான அதிகாரம், மக்களின் மீதான அதிகாரம் என்பது அதிகமாக செலுத்தப்படுகிறது அரசு இயந்திரத்தின் மூலமாக. அதை நான் ரொம்ப பட்டவசமா பார்த்தேன். சின்ன குறையில இன்பனும் இன்பனும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க, அது எதுக்கு? அதுக்கு ஒரு தனி காரணம் இல்லை. இன்பனுக்கு அப்படி நடக்குது, அப்படி நடக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதான் நினைச்சு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, உட்கார்ந்து ஒரு 35-40 வயதுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு பெற்றோர்கள் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான தடுமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் எழுதணும்னு நினைச்சேன். அப்ப அப்படி நினைக்கிற போது அவங்க செத்துதான் ஆகணும். அது மாதிரி அது போல நிறைய பேருக்கு நடக்கிறா நடக்கு. ஸோ அது வந்து ஒரு கதைக்காக செய்யப்பட்டதுதான். அது உண்மையும்